श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्पुरपरम्पराये नमः। नेत्र पत्रम् காமியகர்மாக்கள் புண்ணியகர்மாக்கள் அவைகளுக்கு தர்மம்னு பேர். மீமாம்சகர்கள் தான் சொல்லிட்டு இருக்கா. அந்த காமியகர்மாக்களான தர்மங்கள் அவைகளுக்கு கூட உபாசனம் பண்ணினாக்கா, உபாசனத்துக்கு அப்புறம் பண்ணப்படக்கூடிய காமியகர்மாக்கள் ஒட்டாது. உபாசனத்துக்கு முன்னாடி பண்ண காமியகர்மாக்கள் நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்றது உண்டா இல்லையா அப்படின்னு ஆட்சேபம் பண்ணிட்டு பூர்பக்ஷி, அது கிடையாது, தர்மம்ன்றது பேர் அது. என்ன போனாக்கா அது அதர்மமாவே போயிடும். அதனால சர்வே பாப்பான பிரது எந்தான் இருக்கு, புண்ணிய சத்தம் அங்க இல்லை, அதனால அவைகள் இதுவாகாது அப்படின்னு பூர்பக்ஷி ஆட்சேபிச்சான். அதற்கு சமாதானமாக அப்படி கிடையாது, இந்த இடத்துல எல்லாமே புண்ணியம் கூட பாபசப்த அபிதேயம்தான், புண்ணியம் கூட பாபம்தான் சொல்லணும். காரணம் என்னென்ன, ஒரு முமுக்ஷுவுக்கு இவை எல்லாம் தேவையில்லாதது. காமிய கர்மாவே பண்ண மாட்டானே இவன், அப்படிப்பட்டவனுக்கு போய் அது ஒட்டுன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் அது? அதனால அது மாதிரி நாசமே அடையாது, அது ஒட்டும் அப்படின்னு பொறுப்பிட்டு சொன்னாக்க சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஸ்லோகத்துல சேவிச்சோம். அதன் பிறகு இப்ப என்ன சொல்ற, இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தினால எல்லா கர்மாக்களும் உண்மை, எல்லாம் வேத வைதம்தான் கர்மா, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் எல்லாமே நமக்கு உபாதேயம்தான். ஆனால் அது மோட்சத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். மோட்சம் மோட்ச பலன்றது தான் நமக்கு முக்கியமான பலன். அந்த பலத்துக்கு விரோதம் இல்லாத காமிய கர்மாக்கள்னா ஒத்துக்கிறோம். விரோதத்தோட கூடின காமிய கர்மா நினைச்சுக்கோங்க, அது தேவையில்லை, அதை யாருமே ஏத்துக்க மாட்டா. ஏன் அப்படின்னாக்கா, இந்த நமக்கு வந்து மோட்சம் வேணும், அந்த மோட்சம் வேணும்னாக்கா அதுக்கு வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும். நேற்றைய கூட சொன்னோம் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும். அப்போ நிறைய தீர்த்தம் நமக்கு வேணும். வைதிக காலத்துல எப்பப்பா வச்சகம் சொல்லுவா, குடத்தை கெடுத்தான் வடகளையாம், கோயிலை கெடுத்தான் தெங்கலையான். சில பேர் குடத்தை காத்தான் வடகளையாம், கோயிலை காத்தான் தெங்கலையாம் அப்படின்னு சொல்லுவா. அது இப்படியும் சொல்லுவா அப்படின்னு சொல்லுவா, அது கெடுத்தானோ காத்தானோ எப்படியோ உணர்ந்துட்டு போட்டோம். ஆனால் அனுஷ்டான பிராளா அவ இருப்பா, அனுஷ்டானமே பண்ணிட்டு இருக்கணும்னா அதுக்கு நிறைய ஜலம் இருந்துட்டே இருக்கணும். எவ்வளவு ஜலம் இருந்தாலும் சரி போறவே போறாது. காத்தால் இருந்து ஆசமணத்துல ஆரம்பிச்சோம்னாக்கா ராத்திரி படுத்துக்கிற பரியந்தம் கைகாலம் பண்ணிட்டு ஆச்சமணம் பண்ணிட்டு வந்து படுத்துக்கணும். எப்பப்பார் ஆச்சமணம், எப்பப்பார் கைகலம் படுது, அதுலயே ஜலம்லாம் அழடும். ரொம்ப இது, அதனால தீர்த்தம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். பொதுவாகவே தீர்த்தம் முக்கியம். ஒரு சுபாஷிதன் சொல்லுவா, பிருத்திவியாம் த்ரீணி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம் மூடைஹி பாஷாணகண்டேஷு ரத்னசப்த பிரயுஜ்யதே அப்படின்னு சொல்றார். இந்த பூமியில மூணு ரத்னங்கள் தான் இருக்கும். என்ன என்ன அப்படின்னா, ஜலம் தீர்த்தம், அன்னம் சாப்பிட்றமே அது அன்னம், அந்த மாதிரி சுபாஷிதம் நல்ல பொன்மொழிகள், நல்ல உபதேசங்கள், இந்த மூணு தான் ரத்னங்கள். ஏன்னா ஜலம்ங்கிறது பிராணாதாரமா இருக்கும், அந்த மாதிரி அன்னம்ன்றது சரீரதாரகமா இருக்கும், சுபாஷிதம் இருக்கு பாருங்க நல்ல உபதேசங்கள்ன்றது அது ஜீவனத்துக்கே ஆதாரமா இருக்கும். அதனால இந்த மூணும் தான் ரத்தனம். ஆனா மூடாள் நேரமா பண்ற பாஷாண கண்டனுக்கு பாருங்க, கல் சாதாரண கல், அதை போய் ரத்தன ரத்தனம் கொண்டாடிட்டு இருக்கா.
அதுவா ரத்னம், இதுதான் ரத்னம் அப்படின்னு கேட்டு ஆண்டாள் சொன்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படின்னா, வஸ்திரத்தை கொடுக்குறேனா மானத்துக்கு பத்திரத்துக்கு நந்தகோபாலன், அது மாதிரி இதை கொடுக்குறேனாம், தீர்த்தத்தை கொடுக்குறேனாம், ஜலத்தை கொடுக்குறேனாம், அத மாதிரிதான் ஆழ்வார் சொன்னாரு. வந்து உண்ணும் சோறு பருகுணீர், எதிரியும் பாருங்க, அன்னம் ஜலம் இதுதான் பிரதானமா சொன்னான், எல்லாமே பகவான் தான் அப்படின்ட்டு. அதனால இந்த ஜலம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு, ஒரு வைஷ்ணவன், ஒரு உபாசகன், ஒரு பிரபன்னன், ஒரு முமுக்ஷு, இவெல்லாமே இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்றதுலயே பிரவர்த்திப்பார். இதுதான் நம்ம சுரூபமா இருக்கணும். இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்ற சந்தோஷம் இருக்கு, அதை காட்டுல வேற லோகத்துல இல்லை. நீங்க அனுபவிச்சு பாருங்க, ரோட்ல யாரோ ஒருத்தன் பசின்றான், அவனுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் சாப்பிட, வண்டியில போறோம், அந்த சமயத்துல கஷ்டப்படுறவங்க ஒருத்தன் ஆயுஷன் போய் விட்டு போறோம், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே மனசுக்கு ஆனந்தமா இருக்கு. அதனால இப்ப இவன் என்ன பண்றான், முமுக்ஷுரோ தான் உபாசிக்கணும், அதுக்கு ஜலம் முக்கியம், அது மாதிரி உடம்ப காப்பாத்திக்கணும், அதுக்கு அன்னம் முக்கியம், அதனால இவன் என்ன பண்றான், ஆகாரம் முக்கியம்னுட்டு அதுக்கோசம் யாகாதிகளை பண்றான். அப்படி யாகாதிகளை பண்ணாக்க நன்னா மழை பெய்யறது, காரியா விஷ்டிகாமோ இதயத்த நிறைய மழை, அந்த மழை பெய்ஞ்சதுனாக்க அதனால ஜலம் சமர்த்தியா இருக்குது. தீங்கன்றி நாடெல்லாம் மாதம் மும் மாறி பெய்யுது அப்படிங்கிற ஆண்டார். தீங்கின்றி மழை பெஞ்சா நமக்கு தீங்கு வரக்கூடாதான், ஆனந்தமா இருக்கணுமா, மழை நல்ல மழை பெய்யுறதுன்னு சொல்றோம். என்ன நல்ல மழை, மழைய நல்ல மழை கெட்ட மழை உண்டான்னா, நல்ல மழை உண்டு. சாதாரணமா ஒரு 15 நிமிடம் சோறு போட்டு நின்றுட்டு போயிடுச்சோம்னு சொல்லுங்கோ, வெயில் அப்படியே அந்த இதுல ரொம்ப கஷ்டம், ஸ்வெட்டிங்லாம் அதிகமாகிடும், உட்கார முடியாது, நிற்க முடியாது, எரிச்சல் வந்துடும் உடம்புக்கு, கண்ணவனும் நெய்யும் அரையும் குறையுமா மழை பெஞ்சு கொடுத்து படுத்தி விட்டுட்டு போயிடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்ப பூமி குளிரும், உடம்பு குளிரும், மனசு இதமா இருக்கும், இனிமையா இருக்கும் அந்த டைமே, அதுதான் சந்தோஷமானது, நல்ல மழை. அதனால தீங்கின்றி நாடு எல்லாம்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி உசந்த மழை இது. இந்த மழை நமக்கு ரொம்ப 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 உபகாரகமா இருக்கு, ரொம்ப உபகாரகமா இருக்கு. அது அவன் எதுக்கு பண்ணினான் உபாசகன், தன்னுடைய ஜீவனம், தன்னுடைய உபாசனம் பண்ணணும், அதுக்கு தனக்கு ஜலம் வேணும், அதுக்கு சமர்த்தியா இது இருக்கணும், தானியங்கள் இருக்கணும், நல்லா சாப்பிடணும்னு. அது லோகத்திருத்தவர்கள்லாம் உபகாரம் பண்றது, அதனால அது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால கர்மா காமிய கர்மாக்கள் சிலதெல்லாம் உபாசகனுக்கே உபாதேயமா இருக்கு, உபாசகனுக்கே உபாதேயம், உபாசகன் வந்து ரொம்ப ஆனந்தமா அதை அனுபவிக்கிறான், ஜனங்களும் அது சந்தோஷமா அனுபவிக்கிறான். எவ்வளவு நன்னா இருக்கு, நம்ம கோயிலுக்கு போறோம், யாரோ உபயம் பண்ற, அற்புதமா மாலையை சாத்தின்னு இருக்க பெருமாள், அழகான ஆபரணங்களை சாத்தின்னு இருக்க, நன்னா சேவிக்கிறோம், உபயம் பண்ணது யாரோ ஒருத்தர், ஆனா சேவிக்கிறது நம்ம அத்தனை பேரும் சேவிக்கிறோம் பெருமாள். மனதில் எவ்வளவு சாட்சான் நன்மதம் நன்மதான் பெருமாள் எப்படியா இருக்கு, நமக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைச்சது, ஆனந்தப்படுறோம். அந்த யார் உபயம் பண்ணாரோ அவர் நினைச்சிருந்தாக்க நான் பண்ணின உபயம் நான் இப்படிதான் சேவிக்கணும்னு நினைச்சுக்கலாம், அப்படின்னா நினைக்காம இந்த எல்லாரும் சேவிக்கணும்னுட்டு அத்தனை பேருக்கும் ஏக சுவாதனை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறது பண்ணுவோம். அது மாதிரி இருக்கு, ஒரு உபாசகன் இப்படிதான் பண்ணுமா. அதனால இந்த கர்மாக்கள்லாம் ரொம்ப உபாதேயமான வாழ்க்கை இருக்கு. இது காமிய கர்மாவா இருந்தா கூட இவாளுக்கு பரம அனுகூலமா இருக்காது, உபாசனத்துக்கு அனுகூலமா இருக்கு. அதனால இந்த புண்ணிய கர்மாக்கள் சிலதெல்லாம் அது நம்ம வந்து பலத்தை எதிர்பார்த்து பண்ணல, உபாசனம் சரியா நடக்கணும், உபாசனம் நல்லா முடியணும், அந்த எண்ணத்தினால நாம வந்து காமிய கர்மாவை பண்றோம். அந்த காமிய கர்மாவை நமக்கு பிடிச்சிருக்கு, பிரமாணம் செய்யணும் அப்படின்னு பண்றோம், பிரசாதம்
அது நமக்கும் பிடிச்சிருக்கு. இதுதான் யஜ்ய சிஷ்டாசன சந்தா அப்படிங்கிற பெருமாள் யாகம். பெருமாளுக்கு பண்றதெல்லாம் யாகம். அதுல மீந்திருக்கிறத சாப்பிட்டான்னாக்கா அவனுடைய உடம்பு நன்னா இருக்கு, மனசு நன்னா இருக்கு, உபாசனம் சித்திக்கிறது, ஞானம். ஏன்னா பெருமாளை சமர்ப்பிக்கிறதுனா சாத்விக ஆகாரம் தான். சாத்விக ஆகாரம் சொல்லுங்கோ, ஆகார சுத்தௌ சத்வசுத்திஹி, சத்வசுத்தௌ திருவாஸ்மிருதிஹி. ஆகாரம் சுத்தமா இருந்தாங்கனாக்க சத்துவகுணம் அதிகமாகும். சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக நல்ல ஞானம் வந்து தியானம் உபாசனத்தை ரொம்ப நன்னா அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சாந்தோக்கிய உணர்வு சொல்றது. அதனால இவன் பண்ற வஸ்துக்கள்லாம் காரியங்கள் எல்லாமே உபாசனத்துக்கு தகுந்ததாக இருக்கு. அந்த உபாசனத்துக்கு தகுந்ததா இவன் பண்றதுனால நமக்கும் அனுகூலம் வந்துடுறது, நமக்கும் அனுகூலம் வந்துடுறது. அந்த மாதிரி கர்மாக்களை பண்ணச்ச அதுக்கு சபலத்துவம் இருக்கு. அந்த காமிய கர்மாக்களுக்கு தனக்குன்னு பண்ணாம தான் பகவான தியானம் பண்ணணும் அப்படியும் நம்ம பண்ணணும்னு, அதனால அதுக்கு சபலத்துவம் இருக்கு. ஏன் சபலத்துவம் வந்ததுன்னாக்க அந்த வித்தியையே அது சித்திக்க வைக்கிறதே. பிரம்ம வித்தியானது அதற்கு சித்திக்கிறது. பிரம்ம வித்தியை சித்திக்கணும்னாக்க இந்த மாதிரி காமிய கர்மாக்கள் வேணும். இந்த காமிய கர்மாக்கள்லாம் நமக்கு சாதனமாக தான் இருக்கும். சாதனங்கள் தான் உபாசனத்துக்கு சாதனங்கள். மழை பெய்யறது, நல்ல ஜலம் வருது, நல்ல தானியம் வருது, நன்னா ஆகாரம் சாப்பிட்றோம். இதெல்லாம் எடுக்குன்னாக்க நம்ம உடம்பு நன்னா இருக்கணும். உடம்பு நன்னா இருந்தா தான் நம்மளால சாதனம் பண்ண முடியும், உபாதனத்தை அனுஷ்டிக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. அதனால இது வந்து இந்த சத்துவ விவருத்தி நம்ம பண்ற கர்மாக்கள்லாம் எப்படின்னாக்கா பலாபிசந்தி ரகிதமா நாம பண்றோம். பணத்தை எதிர்பார்க்காம தான் நாம பண்ணுவோம். வைராக்கியம், எனக்கு வேண்டாம், இந்த பெருமாளை கோதனை நான் உபாதனம் பண்ணணும், அதுக்கோதான் இதை நீ எனக்கு அனுகிரகி அப்படின்னு சொல்லிட்டு தான் யாகம் பண்றோம். அப்ப பெருமாள் உபாசனத்துக்கோதனை அவன் பண்றான், ஆதரனால இதை கொடுக்கணும் அப்படின்ற பகவத்கீதையிலேயே 4வது அத்தியாயத்திலோ 3வது அத்தியாயத்திலோ சொல்லச்ச, ஒருத்தன் யாகம் பண்றான். யாகம் பண்ற சமயத்துல அதுல பலன் வருது. அந்த பலன் எதுக்கு வந்தது, அந்த பலன் எதுக்கு வந்ததுன்னு கேள்வி கேட்டுண்டு அது சொல்ற சமயத்துல அப்ப பெருமாள் சொல்றாரு, அது இது எதுக்கு தெரியும், கொஞ்சம் நீ மேல திருப்பி யாகம் பண்ணணும், அதுக்குதான் பார்த்தாரா, நமக்கு பணம் வருது பெருமாள் கொடுக்குற, அதான் யாகம் பண்ண ஒருத்தன் யாகம் பண்ணினாக்கா அதுக்கு பலனை கொடுக்குறாரு. பலனை கொடுத்தாக்க அந்த பலன் எதுக்கு தெரியுமா, தான் அனுபவிக்கிறதுக்கு இல்லை, தான் அனுபவிக்கிறதுக்கு உதவியே கொடுக்கல பெருமாள். வேற எதுக்கு கொடுக்குற, அந்த தேவதைகள்லாம் கொடுக்கறது எதுக்கு கொடுக்கறது அப்படின்னாக்கா திரும்ப அந்த அனுஷ்டானத்தை பண்ணணுமா யாகங்களை, அதுக்குதான் அது. ஸ்லோகம் பாருங்கோ, இஷ்டான் போகான் இவோ தேவாக தாசியந்தே யஜ்ஞபாவிதாக தைர்தத்தான் அப்ரதாயைப்யஹ யோபுங்தே ஸ்தேனயேவசஹ. நீ யாகம் பண்ண அந்த யாகத்துக்கோசரம், அந்த யாகத்தினால ஆராதிக்கப்பட்ட தேவதைகள் என்ன தெரியுமா பண்ணா, பகவானுடைய சரீரமா இருக்கிற தேவதைகள் அவளுக்கு வந்து போகங்கள்லாம் கொடுத்தாலும், அந்த போகங்கள்லாம் எதுக்கு தெரியுமா கொடுத்தா, உத்தரோத்தரம் திருப்பி அவள் நம்ம ஆராதிக்கணுமா, அதுக்கோசரம் தான் அவள் கொடுத்துருக்கார். அதை போய் தயிர் தத்தான் ஏபியாக அப்பிரதாய, அந்த தேவதைக்கு கொடுக்காம யோ புங்கே எனக்கு பணத்தை கொடுத்த, எனக்கு பணத்தை கொடுத்துருவே அந்த பணமானது எதுக்கு வந்தது அப்படின்னு நான் அனுபவிக்கணும்னா வந்ததுன்னு சொல்லிட்டு அவன் அனுபவிச்சுதான் வச்சுக்கோங்கோ. அப்ப அவனுக்கு என்ன தெரியும் பேரா, அவளுக்கே சமர்ப்பிக்கணும் நாம அதை, அதுல மீந்து இருக்கிறத சாப்பிடலாம், கொடுத்த பலத்தை அத்தனையும் தானே சாப்பிடக்கூடாது. அப்படி பண்ணினாக்க யோ புங்கே எவன் அனுபவிக்கிறானோ ஸ்தேனயேவசக, அவன் திருடன், அவன் திருடன், அவன் ஏன்னா சௌரியம் பண்றான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணினான்னாக்க
அதோட பலன் என்ன தெரியுமா? நரகத்துல தான் அவன் போவானோ, நரகத்துல போய் விழுந்துருவான். அப்படிப்பட்டது நமக்கு தேவையா? அதனால நாம எதை பண்ணினாலும் நம்ம பண்ற கர்மாவனால என்ன பலன் கிடைக்கிறதோ அது பகவத் அர்த்தம்தான், உபாசனத்துக்கோசரம் தான், தனக்கோசரம் இல்லை. அப்படி வந்ததுன்னா அவனுக்கு சத்துவ புத்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனால சத்துவ விருத்தியை உண்டு பண்ணிடும் இந்த நல்ல கர்மாக்கள், பலத்தை எதிர்பார்க்காத கர்மாக்கள். நல்ல சத்துவ விருத்தி, சத்துவத்தை நல்லா நமக்கு வளர்த்து விடும். அப்படி வளர்த்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க, அதனால வித்தியே உற்பத்தி ஆயிடும். அப்படிப்பட்ட தர்மத்தை தான் பகவான் உபதேசிச்சான் நமக்கு. எதுவுமே கர்மண்யவாதிகாரஸ்தே மா பழையேஷு கதாச்சன மா கர்ம பழகே துர்பூஹு மா தே சங்கோஸ்துவ கர்மணி அப்படின்னு பெருமாள் சொன்ன. என்னன்னா கர்மாவில் மட்டும் உனக்கு அதிகாரம், அதுக்கு படத்துல உனக்கு அதிகாரமே கிடையாது, நினைக்கவே நினைக்காத, அதை பத்தி உனக்கு சம்பந்தமே கிடையாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதனால எந்த சிந்தனையும் நமக்கு படத்தை பத்தி வரக்கூடாது, மோட்ச படத்தையே நம்ம எதிர்பார்க்க கூடாது. அந்த மாதிரி நாம இருக்கணும் பிரமை காந்திகளா. அப்படி இருக்கிறது இந்த அல்ப படங்கள்லாம் எதிர்பார்த்து பண்ணல. எப்படி பண்ணினா வித்தியைக்கு அனுகூலமான கர்மாக்களை அனுஷ்டிக்கிறோம், காரிய ஏஷ்டி மாதிரி, இது பசு சமர்த்தி, நிறைய பசுமாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் பால் கிடைக்கும், பால் கிடைத்தா அது யாகத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணலாம். எப்படி நல்ல எண்ணம் வரணும், நம்ம ஆச்சாரியாளர்களுக்கும் இந்த புத்தகத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவா? பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் தான் சொல்லுவா. பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு நம்ம சேர்த்துருந்தா தான் விசேஷம். அது நம்ம பாட்டு கடையில வாங்கி நம்ம தள்ள வச்சுக்கூடாது. நம்ம அதெல்லாம் பண்ணச்சு, நம்ம ஏதாவது புஷ்பம் வாங்கிட்டு கொடுத்தோம்னாக்கா இந்த பெருமாள் பெட்டி மேலே வச்சு கொடுங்கோ அப்படின்னு விடுவாள். அதை வச்சு கொடுத்தோம்னாக்கா அதுக்கப்புறம் அவள் தள்ள வச்சுக்கிறான். இந்த பத்தத்தில் தான் நம்ம பண்றோம். கடைசி பட்சம் நாம இல்லைன்னாக்கா பெருமாளுடைய படம் இருக்கு பாருங்க, அதுக்கு சாத்துட்டாலும் இவா போட்டுப்பா. அதுதான் நம்ம மாத்து கிரமங்கள்லாம் இருக்கு. அதனால அந்த மாதிரி கர்மாக்களை ஒத்தம் அனுப்பித்தானாகில் அவனுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சபலத்துவம். எப்பேற்பட்ட சபலத்துவம்? வித்யா பிரதத்வா, வித்யையே அது கொடுக்கும். அதனாலதான் அது சபலம் அது. ஆனால் அந்த வித்யையில உபயோகம் இல்லாம எனக்கு வேணும், எனக்கு வேணும், நான் அனுபவிக்கணும், எனக்கு பலன் வேணும் அப்படின்னு யார் பிரவர்த்திக்கிறாளோ அவளுக்கு பாப மாதிரி தான் அந்த புண்ணிய கர்மா. பணத்தை எதிர்பார்த்துட்டான், எதில் பார்த்தாலும் பணம் வேணும். நான் என்ன பண்ணாலும் சரி எனக்கு பலன், நான் பண்ற காரியத்துக்கு என்ன பலன், எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஒத்த நினைச்சு பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது அத்தனையும் பாப துண்ணியமா துல்லியமான பலன். அத நல்ல முமுக்ஷுவானவன் விரும்பவே மாட்டான். அது எந்த முமுக்ஷுக்கும் பிடிக்காது. நாம எல்லாமே அப்படிதான் இருக்கும், நல்லாவே இருக்கும். நமக்கு நித்தியப்படி ஆராதனை பண்ணணும்னு ஆசை வருது, முடிஞ்ச வரையும் ஆராதனை பண்றோம். கடைசி பட்சம் வேப்பையின் கிரகணம் இங்க ஊர்ல இல்லை, எனக்கு ஆராதனை பண்றது சில சமயம் முடியறது இல்லை, பழக்கேத்தனே பெருமாளுக்கு நான் பண்ணின தலைக்கு சமர்ப்பிச்சிடுறேன். இந்த மாதிரி பத்திரத்தில நம்ம பண்றோம். சில பேர் அவ இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி ஆராதனை பண்ணாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கா. ஆனால் அரியனை பொறுத்த பொறியும் எப்படி சௌகரியமோ அப்படிதான், பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடணும். அந்த எண்ணமே இருக்கே நமக்கு, அது கொடுத்தே இல்லையே பெருமாள். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் இருக்கோம். எல்லாம் பகவத் பிரமா தான் நம்ம பார்க்கணும், பகவத் பிரீத்தியர்த்தம் தான் நம்ம பண்ணிக்கணும். எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. குழந்தைகள் கேட்கறதுக்கு வேணும் அது வேணும், அதை கூட நம்ம என்ன பண்றோம், பண்ணிட்டு பெருமாளுக்கு சமைச்சிட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு தரோம். இந்த பத்ததியில தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு மம அப்படின்னு வந்துருத்தோம்னு வச்சுக்கோங்க, மமன் யாருக்கு வந்ததோ அவன் என்னைக்குமே சுகத்தை அனுபவிக்க மாட்டா. அதனாலதான் பாருங்க திருவஷ்டாட்சரம் மூலமந்திரம், இந்த திருமந்திரத்துல நமசப்தம் இருக்கு, அந்த நமசப்த சப்தத்துக்கு நான் மம அப்படின்னு அர்த்தம் பண்ணான். நம்ம மன அர்த்தம் பண்றக்கு சுவாமி தேசிகன் எல்லாரும் அதுதான் பண்ணியிருக்கான். நம இத்தியவ வாதினா அப்படின்னு வரும் அடிக்கடி, நம இத்திய வாதினாக நமகா நமகா, எனக்கு இல்லை எனக்கு இல்லை. அழுவாங்க சொன்னார், வேங்கடங்கள் மெய்மேலும் தாங்கள் தங்களுக்கு நல்லவே செய்வார், வேங்கட துறைவார்க்கு நமவெண்ணலாங்கடமே அது சுமந்தார்களுக்கு. நமகா நமகான்னு சொல்றமே
அதுதான் நமக்கு பாக்கியமே. திருவயனுடையான் சன்னி தரப்போ நமஹா நமஹான்னு சொல்லணுமா? எனக்கு இல்லை, நான் உனக்கோசரம் தான் இருக்கேன், உனக்கோசரம் தான் பண்ணாலும் நான் செட்டு பண்ணப்பட்டிருக்கேன், எனக்கோசரம் இல்லை. அந்த சிந்தனை வரணும். அந்த சிந்தனை இல்லாம நாம பாட்டுக்கு இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும் மமன்ற எண்ணத்துல பண்ணினாக்கா ஆண்டவன் தவிர்த்த ஸ்ரீமுத்தம் ஆண்டவன் கிறிஸ்தவம் மன்னிப்போம். வந்து கஸ்மே கஸ்மே ஸ்ரீ வைஷ்ணவாய சம்பிரததே நமமா நம சம்பிரததே நமஹா நமமா அப்படின்னு சொல்லுவார். ஒரு கிறிஸ்தவம் பண்ணிக்கிச்சு. கஸ்மே கஸ்மே இது ஸ்ரோத்ரியாய ஸ்ரீ வைஷ்ணவாய ஸ்ரோத்ரியனான ஏதோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் யாரோ ஒருத்தர் அவருக்கு இந்த கிறிஸ்தவத்தை சமர்ப்பிக்கிறேன் நமஹா நமம சமர்ப்பிக்கிறேன் எனக்கு இல்லை அது. அதை ஆண்டவன் சொல்ல நமஹன மம அப்படின்னு சொல்ல பரியாதம் பண்ணி எல்லாருக்கும் எனக்கு எனக்கும் தான் லோகத்துல வருது, எனக்கு எனக்கும் தான் லோகமே பிரவர்த்திக்கிறது, லோகமே எனக்கு என்ன வரும் எனக்கு என்ன வரும்னு. அந்த மாதிரி யார் ஒருத்தன் பிரவர்த்திக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும்னாக்கா பலத்துல புத்தி வந்துடுச்சு, அதனால அது பாபம்தான். பாபமா போயிடுறதே அதை அப்படியே தள்ளிட வேண்டியதுதான், அது நமக்கு தேவையில்லை. அதனால அதை ஒட்டவே ஒட்டாதுதான் அது, அதனால அது வாரணியம். என்னன்னா அது நமக்கு வந்து அந்த மாதிரி கர்மாவை நாம வந்து பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, இந்த முறைய திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நடுராத்திரி மாசம் போந்துடுறது, எல்லாரும் இது கட்டிப்பா திரும்ப கல்யாணம் மாஸ்டர் கட்டி எல்லாம் இருக்கும் எல்லாம் சில பேர் எல்லாம் வந்து அடை பண்ணுவா. ஆமா நம்ம பக்கத்துல இந்த மாதிரி பண்றதில்லை, அது பண்ணினாக்கா சாப்பிட்டு போறோம். இப்ப அந்த இடத்துல உத்தேசம் என்ன அப்படின்னாக்கா மாசத்தோடு கட்டிக்கணும்னு சொல்றக்கு அது கட்டிக்கிறது உருஷபத்துக்கு அவ்வளவுதான். அதுல போய் சுவார்த்தமா பிரவர்த்திக்கிறது இதை பண்ணி சாப்பிட்றது அதை பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு சில பேர் வச்சுருக்காளே அதை வச்சுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்டுண்டு அந்த இடத்துல சாத்விக தியாகம்னு சொல்லுவோம். பெருமாளை சேவிச்சு பெருமாள் கோசரம் நான் கட்டிக்கிறேன், பெருமாள் கோசரம் தான் அது தாரணம். மாசத்திரோ அவன் திருமங்கலத்தை தரிசிக்கிறதோ அதுக்கு தான். அதனால அந்த மாதிரி எதுவுமே சுவார்த்தபரமா வரக்கூடாது. சுவார்த்தபரமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது அத்தனையும் எதிர போய் முடியும் அப்படின்னாக்க அது பந்தகமா போயிடும். பந்தகம் பந்தகம்னா என்ன அர்த்தம், நம்மளை கட்டி போட்டுடும். நம்மளை கட்டி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்கோ அதே நம்மளால மீண்டு வர முடியாது. இந்த ஆசை இருக்குதே காமியம்ன்றது, ஆசையை பத்தி பெருமாள் சொல்ற காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா அப்படின்னு சொல்ற கீதையில. அந்த மாதிரி மகாசனா அப்படிங்கிற மகாசனா அசனம்னா சாப்பிடுறது, காமனுக்கே அந்த காமத்துக்கு முடிவே கிடையாது. ஒரு ஆசையும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆசை வந்துருச்சுன்னாக்கா அதுக்கு முடிவே கிடையாதுங்கிற பெருமாள். ஏன்னா எவ்வளோ வாட்டி எவ்வளவு அனுபவிச்சாலும் போறவே போறாரு, எவ்வளவு அனுபவிச்சாலும் எல்லாரும் சொல்ற ஆகாரத்தில் உண்டிதான் அளம் புத்தி வரும் போறும் புத்தி வரும்னு. அது எப்போ அப்ப மட்டும்தான் சாப்பிடச்சா நமக்கு போறும் தோன்றது. ஜெயிச்சுட்டு சொன்னாக்க திருப்பி என்ன அழுவாருன்னா அதை பத்தி பாடிட்டு போயிட்டாரு. ஸ்திரீகள் வந்து சன்னா தனியார சாப்பிட்டு வந்தானா பாதம் நாலாம் பத்துல ஒரு முதல் பதிகத்திலேயே அதுல அண்ணா சாப்பிட்டு வந்தான்னா கூட ஆண்டியா வந்து கேட்டானா அவங்க ரெண்டு சாப்பிட்டு வந்துட்டீங்க அடிச்சு போயிட்டீங்க இன்னும் நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்ட்டு அவங்க கேட்டாலே பசிக்கிறது குடுக்குன்றானா. ஏன்னா இந்த பசிங்கிறதுக்கே எவ்வளவு சாப்பிட்டாலும் போராதுதான், அந்த சமயத்துல போற மாதிரி தோன்றது. ஜெர்ச்சுன்னா திருப்பி பசியா எடுக்க ஆரம்பிச்சது லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். முந்தானத்தி இது திங்கக்கிழமை புரியுதுன்னு காஞ்சிபுரத்தில் இருந்தாரியன் செவ்வாய்க்கிழமை இங்கே வந்துட்டேன் திருப்பதி அவள் இப்போ சாப்பிடுங்கோ அத்தை சாப்பிடுங்கோன்னா ஆனால் எனக்கு வேணாம் இது போகிறோம் அது போகிறோன்னு விட்டு செவ்வாய்க்கிழமை இங்கே வந்ததுலேருந்து சாப்பிட ஒன்றுமே இல்லை. எப்பயோ நான் அத்தை சாப்பிட்டேன் ஏதோ சாப்பிட்டேன்
அப்போ நேற்றுலாம் வானா வானானோ, இன்னைக்கு பத்தியா தோன்றத சாப்பிடணும்னுட்டு. எல்லா விஷயமும் அப்படிதான். காமிய கர்மாக்கள்லாம் ஆசையை அதிகரிச்சுட்டே போகுமே தவிர்த்து குறவே வராது. பஸ் ஸ்டாண்டில் காத்துட்டு இருப்போம், பஸ் வருமா பஸ் வருமானுட்டு. ரொம்ப இப்போ பஸ் வந்தா போறோம், ஏறி போலாமே, ஏறி நினைச்சா ஸ்டாண்டிங் தான் கிடைக்கும். நின்றுட்டு இருக்கச்சே ஏதாவது ஒரு ஓரத்தில் உட்கார முடியாதா? உட்கார இடம் கிடைச்சுன்னு சொல்லுங்கோ, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், அது பின் சீட் கிடைச்சிடும், பேக் சீட். அப்போ தூக்கி தூக்கி போடும். ஆனால் முன்னாடி உட்கார மாட்டோமா? முன்னாடி கிடைச்சதுனாக்க ஜனலோரம் உட்கார மாட்டோமா? இப்படி ஒன்று மாற்றி ஒன்று எதிர்பார்த்துட்டே போகும். இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும்னுட்டு. அப்படிப்பட்ட காமிய கர்மாக்கள்லாம் வந்த கம் நம்மளை கட்டி போட்டுடும். அதனால அதுலேருந்து நம்ம மீறி வரணும். மீறி வரணும்னாக்க அந்த புத்தி வரக்கூடாது, காமிய புத்தியே வரக்கூடாது. எனக்கு இது வேணும், அது வேணும், இதுக்கோசரம் பண்றேன், அதுக்கோசரம் பண்றேன்னு வரக்கூடாது. சிவகிருஷ்ணவாழ்ந்தத்திலும் தப்பிச்சுட்டா. எல்லா பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம், சாத்விக தியாகம் பண்றோம், எங்களுக்கோசரம் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு நாம பெருமானை சமர்ப்பிச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம் சொல்லணுமா? அதனால இந்த பத்ததியில போகணும். அதனால சுவார்த்த பிரவர்த்தியோ காமிய பிரவர்த்தியோ கூடாது. அப்படி இருந்ததுன்னாக்க அது பந்தகமா இருக்கும். எது பந்தகமோ அது பாபம் தானே. அது பாபமா போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்மள கட்டி போட்டு எந்த காரியத்தையும் பண்ண விடாது. அதனால அது கூடாது. ஆகவே அந்த புண்ணிய கர்மா கூட ஒட்ட கூட ஒட்டாது நமக்கு. அந்த மாதிரி அந்த புண்ணிய கர்மாவானது நாசத்தை அடைஞ்சிடும். பாபமும் புண்ணியமும் ஒண்ணுதான் நம்ம சித்தாந்தத்துல. எது நம்மளை கட்டி போடுறதோ, எது மோட்சத்துக்கு விரோதியா இருக்கிறதோ அது பாபகர்மா. காமியம் அப்படிதான் நம்மள பண்றது. நம்ம எத்தனையோ ரிஷிகள் எவ்வளவோ தபஸ் பண்ண போனா அத்தனை பேரும் இந்திரன் அனுப்புவான். எவ்வளோ ஒரு ஸ்திரீய அவ போய் நாட்டியம் ஆடுவா, உடனே மயங்கி போயிடுவார். எப்படி அழிஞ்சாய்வா? இந்த காமம் இருக்கு பாருங்க, ஆசைன்றது அது எப்படி வாழை படித்து எடுத்துருத்தோ? எத்தனை ரிஷிகள், எவ்வளோ நம்ம புராணங்கள் படிக்கிறோம். அதனால அவைகளில் சிந்தனை போகக்கூடாது. அவைகள்லாம் பந்தகம்னு நம்ம தெரிஞ்சுட்டு விலகணும். அதுக்கு அழகான உதாரணம் ஒன்று சொல்கிறேன். சுவாமி தேசிகன் ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா வந்து அவனுக்கு கீழே ஒரு வேலைக்காரன் இருக்கான். அந்த வேலைக்காரன் வந்து தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணிட்ட உடனே அவனை எடுத்துட்டு போறா ராஜபட்டாளம். அவன் திருடினது ஏதோ சொர்ணத்தையோ ஏதோ திருடிட்டான். சொர்ணத்தை திருடிட்டான்ட்டு அவனை உள்ள தள்ளி விடுறான். உள்ள தள்ளச்ச அதாவது சிறையில் அடைச்சிடுறான். அப்போ அவன் கையையும் காலையும் கட்டி போட்டிருக்கான், விலங்கு மாட்டிடுறான். என்ன விலங்கு? ஒன்றும் இரும்பு விலங்கு, இன்னொன்று சொர்ண விலங்கு. அவன் சொர்ணத்தை தான் திருடினான். அதனால இந்த ராஜா என்ன பண்ணா, அந்த வேலைக்காரனுக்கு உள்ள போடு அப்படின்னு விட்டான். உள்ள தள்ளிட்டாக்க அவனுக்கு கால் கட்டும் கை கட்டும் எதிர சொர்ணத்தினான ஆனது, இரும்பான ஆனது. இப்போ அந்த ராஜா வந்து கிருப பண்றான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து பிரசாதம் பண்றான். போனா போறது நம்ம கிட்ட இத்தனை நாளை வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஏதோ தப்பு பண்ணிட்டான். அதனால அவனை வந்து இது பண்ணிடலாம், விடுதலை பண்ணிடலாம் அப்படின்றான். இப்ப அவனுக்கு என்ன கட்டு இருக்கு? விலங்கு ஒண்ணு இரும்பு, இன்னொன்னு சொர்ணம், தங்கத்தாலானது. தங்கம் தான் வஸ்தி, அதனால தங்கத்தை எடுக்க வேண்டாம், இரும்பு ஒண்டி எடுத்துருவோம் அப்படின்னு இந்த வேலைக்காரன் சொல்லுவானா? அது இரும்பால விலங்கு போட்டாலும் அல்லது தங்கத்தால விலங்கு போட்டாலும் ரெண்டும் அவனுக்கு ஒண்ணுதானே. ஏன்னா அவனால ஓட முடியாது, கையை கட்டு போட்டிருக்கு, விலங்கு போட்டிருக்கு. அது தங்கத்தாலானா இரும்பாலானா என்ன? காலிலையும் அந்த மாதிரி இருக்கு, அவனால ஓட முடியாது, நடக்க முடியாது. சொன்னம் தான் அது, அதை எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு. அப்ப ராஜா என்ன பண்ணணும்? அந்த விலங்க வந்து கழட்டணும்னாக்கா இரும்பை எப்படி கழட்டி தள்ளுவானோ அந்த மாதிரி சொர்ணத்தாலான விலங்கையும் அவன் தள்ளிவிடணும், கழட்டிடணும். ரெண்டும் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு
சொர்ணோன்றதுக்கு வந்து தூக்கி வச்சுக்க முடியுமா? சுவாமி அழகா வரதராஜாசு சாய்க்கிறார். அதுவும் தேவபெருமாளாச்சே, சத்யத்தந்தி வரதத்வயி பத்த பாவாக வைதாமகாதிருபதேஷ்வபி பாவபந்தம் கஸ்மீ ஸ்வதீத சுக சஞ்சரணோ சுகாயே காராகிரகே கனக சிருங்கலையா விபந்த. ஹே தேவபெருமாளே, நீ பேரவாளன் ரொம்ப அழகா இருக்க. உன்னுடைய திருவாபரணமும் நீ நிற்கிற காம்பீரியம், உன்னுடைய பரத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய காம்பீரியம், உன்னுடைய திருவாபரணங்கள், உன்னுடைய வஸ்திரங்கள், உன்னுடைய புஷ்பங்கள், இதெல்லாம் சாத்தியன்றதுனா ரொம்ப அழகா இருக்கு. உன் திருக்கல்யாண குணம் கூட இன்னும் விசேஷமா இருக்கு. அதனால எல்லாரும் என்ன பண்றது, கொஞ்சம் உங்ககிட்ட பாவம், அவ மனசு அத்தனையும் உங்ககிட்டயே லயிச்சு போயிடுத்து. அப்படிப்பட்டவா சத்யாக தியஜந்தி, அவ என்ன பண்ணுவ உடனே விட்டுருவாளாம். என்னத்தை விட்டுருவா? பைத்தாமகாதிருபதேஷு அப்படி பாவபந்தம், உங்ககிட்ட பாவ பக்தி இருக்கிறவனுக்கு அந்த பாவ பந்தம் போய் பிடிக்குமா? பிதாம பைதாமகன், அதாவது என்ன அர்த்தம், பிரம்மலோகம், பிரம்மாவனுடைய லோகம், சதுர்முக பிரம்மாவா போய் பிரம்மன் எல்லா தேவதைகளும் அவர் தான் யோ பிரம்மானன் விரதாதி பொருள்னு அவன் சந்தோஷமா உட்காந்துருக்கலாமே அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னா அந்த ஆசையை கூட விட்டுடுவானோ? காரணம் என்ன, எம்பெருமானை ஆனந்தமா சேவிக்கிறான் தேவ பெருமாள், அவ்வளவு அழகா இருக்கார் பெருமாள். அவருடைய அந்த காம்பீரியத்திலையும் பரத்துவத்திலையும் அந்த அழகுலையும் மயங்கி மயங்கி போய் இவன் என்ன பண்றானாக்க இதெல்லாம் விட்டுடுறான். அதுக்கு இங்க உதாரணம் சொல்றாரு, யாருக்காவது பிடிக்குமா? ஒரு பறவை கிளி இருக்கு, அந்த கிளிய அழகா அது பறந்து போய் சுதந்திரமா சுத்தணும்னு ஆசைப்படுறது. அத்த போய் ஒரு கூடுல, சொர்ணமயமான கூடு, அதுல உள்ள போட்டு சொர்ணமயமான கூடுல ஒன்று வச்சிருக்கோம் பார்த்தியான, அதை கதவு போட்டானா அதுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒருத்தன் சந்தோஷமா சுகமா சஞ்சரிக்கணும்னு ஆசைப்படுறான். சுதந்திரமா இருக்கணும். சுதந்திரமா இருக்கணும்னா என்ன அர்த்தம், நான் வந்து யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி சிறையில வந்து போட்டு காராகிரகே கனக சிங்கலையாப்பி வந்தார், காராகிரகம்னு ஜெயில், அதுல சொர்ணமயமான சிங்கலம் விலங்கு, அந்த செங்கலியை போட்டு கட்டி விட்டாளாம். காலை கட்டிட்டான், கையை கட்டிட்டான், எல்லாம் சொர்ணமயம். கழுத்துல சொர்ணமயமான ஆபரணத்தை போட்டுட்டா அழகா இருக்கு. ரெண்டு கையும் கட்டிட்டா, ரெண்டு காலையும் கட்டி போட்டுட்டா அங்கேருந்து நடக்க முடியாது. அப்படி இருந்தா யாருக்காவது பிடிக்குமா? யாருக்காவது பிடிக்குமா? ஆனால் அதனால் அதே மாதிரிதான் இந்த பிரம்மலோகம், இந்திரலோகம், இந்த மாதிரி லோகங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறது, அங்க போய் ஆதிபத்தியம் பண்றதெல்லாம் ஒரு கட்டுப்பட்டது கர்ம பந்தம், அது கர்ம சப்தம். அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு போய் யாருக்கும் பிடிக்காதான் பெருமாளை சேவிக்கிறது. இதெல்லாம் இந்த விட்டுடுவோம், இப்படிப்பட்ட இது நமக்கு தேவையில்லை. இது ரொம்ப விபரீதமானது, இந்த சிந்தனையே வரக்கூடாதான். எனக்கு இந்த வந்து அன்னைக்கு சொன்ன பாருங்க, பத்து பிரதானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வா நகாமையே அகம் கதம்போ பூயாதும் குந்தோ வாயமுனா தட்டே. அதனால எனக்கு வந்து இந்த பிரஜாபதியான சதுர்முக பிரம்மாவுடைய ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம், பசுபதியான ருத்ரனுடைய ஐஸ்வர்யமும் வேண்டாம் அப்படின்லாம் ரிஷிகள் இருந்தா. காரணம் பகவான் கிட்ட லயிச்சுட்டு ஆவான். அப்படிப்பட்டவா இந்த மாதிரி சின்ன ஆசையெல்லாம் பட்டுண்டான்னு வச்சுக்கோங்கோ, அவளுக்கு பந்தகமா போயிடும். அது சொர்ணத்தாலான விலங்கு அல்லது சங்கிலி, அதனால கட்டி கட்டி போட்ட மாதிரி எழுதும். அப்படி கட்டி போட்டுட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவனால எப்படி வெளில வர முடியும்? சுதந்திரமா தெரிய முடியாது. அதே ஒரு முக்தனாயிட்டான்னு வச்சுக்கோங்கோ, முக்தனாயிட்டான்னாக்கா இமான் லோகான் காமான் நீ காமரோப்பியனு சஞ்சரன், இந்த லோகங்களை இந்த லோகங்களை ஆனந்தமா அவன் சஞ்சரிக்கிறானா முக்தன். முதல்ல கஷ்டப்பட்டுருந்தான் இந்த சம்சார திசையில, இப்ப என்னாச்சு, மோட்ச திசைக்கு மோட்சத்துக்கு போயிட்டான். அங்கேருந்து இது லீலா விபூத்தியாசின்னு வரானா, நம்ம உத்தியோகத்துல இருந்தோம் வச்சுக்கோங்கோ, ப்ரொமோஷன் கிடைச்சிடும், பெரிய ஆபீசரா ஆயிடுவோம். ஆபீசர் ஆன உடனே திருப்பி நம்ம வேலை செஞ்ச இடத்துக்கே வருவோம். வந்தான்னாக்கா
நான் உட்கார்ந்த இடம் சாதாரணமாக வந்து இன்னைக்கு இப்படி என்ன வந்துட்டேன்னு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி இவன் ஒரு சம்சார பந்தத்தில் முதல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் மோட்ச தசைக்கு போயிட்டான். மோட்சத்தை அனுபவிக்கிறவன் லீலா உபூதியாக இதை பார்க்க வரான். அப்போ எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதுதான் சுதந்திரமாக பறக்கிறது. அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதை விட்டுட்டு சொர்ணமயமான சங்கிலியினால் கட்டி போட்டதுனால எனக்கு என்ன பெருமை வருது? அதனால இந்த இடத்துல பந்தான்னு சொல்லியிருக்கார். அந்த பந்தம் இருக்குது. இதை மாதிரி காராகிரகத்தில் உள்ள தள்ளி சுவர்ணமயமாகவும் இரும்பு மயமாகவும் இருக்கக்கூடிய சங்கிலியினால் கட்டி போட்டான்னாக்கா அந்த ராஜா என்ன பண்ணணும்னு ஆசைப்படுவான். இவன் என்னை கட்டு அழித்து விட போகிறோம், நான் பிச்சை எடுத்து சாட்டுக்கிறேன், ஆனால் சுதந்திரமாக இருந்தா போகணும்னு தான் ஆசைப்படுவான். அந்த சொர்ணமயமான சிங்களம் இருக்கு, அதுவே எனக்கு போறோம்னுட்டு சிறையில் இருக்கிறது யாருமே விரும்ப வேண்டா. அதனால இந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் காமிய கர்மாக்கள். அந்த காமிய கர்மாக்கள்லாம் நமக்கு பந்தகமா இருக்கும். எப்படி இந்த சொர்ண விலங்குகள்லாம் நம்மளை கட்டி போட்டுறதோ அப்படிதான் இதுவும் கட்டி போட்டுறது. இதை நான் மாட்டின்ட்டான்னு வச்சுக்கோங்க, திருப்பி வெளில வர முடியாது. ஆசையை ஒருத்தன் விழுந்துட்டான்னாக்க திருப்பி வெளிலேயே வர முடியாது, மாட்டின்ட்டு அல்லாடுவான். அதனால அது பந்தகம், அது போயே ஆகணும். அது கணக்க இருந்ததுன்னாக்க இவனுக்கு எப்பொழுதுமே கஷ்டம்தான் வரும். ஆதரனால்தான் சூத்திரகாரர்லேருந்து சுதிகள், உபனிஷத்துக்கள், பகவத்கீதை எல்லாமே என்ன சொல்லித்து, இந்த மாதிரி காமிய கர்மாவை அனுட்டிக்காதீங்கோ, காமிய கர்மாவை விட்டுடுங்கோ, அது நமக்கு தேவையில்லை. பகவத் பிரீத்தியர்த்தமா சாத்விக தியாகம் பண்ணுங்கோ, சிவநாராயண பிரீத்தியர்த்தம்னு அந்த மாதிரி பண்ணி எந்த கர்மாவை அனுட்டிச்சாலும் அது மனசுக்கு சுகம், உபாசனத்துக்கு சுகம், மோட்சத்துக்கு சுகம், எல்லாத்துக்கும் அனுகூலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினால ரொம்ப அழகா சாதிக்கிறார்கள். அதுக்கு அழகான உதாரணங்கள், அந்த உதாரணங்கள்லாம் வச்சுட்டுதான் இங்க சாதிக்கிறேன்றதுனால இது விசேஷமானது. இது தேசிகனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வரும். இந்த மாதிரி அற்புதமா சாதிக்கிறதுன்றது சுவாமி தேசிகன சுவாமி யாரும் கிடையாது. இது பாஷ்யக்காரர் கோடிட்டு காமிச்சுக்குவேன். அது அத்தனையும் அற்புதமா சுவாமி தேசிகன் விவரிச்சு நமக்கு அழகான உதாரணங்களோடு சொல்லி கொடுப்பார். அதனால இப்ப இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். புண்ணியம் வித்யானுகூலம் யதிஹ சபலத தஸ்ய வித்யா பிரதத்வாத் தஸ்யாம் எண்ணோபயுக்தம் ததபி துரிதவத் பந்தகத்வேன வார்யம் காராகாரோபருத்தே நிகல யுகலத சார்வபௌமஸ்ய பிரத்யே ஹைமம் காஷாய சஞ்ச பிரசதன சமயே பஞ்ச பஞ்சனியம் சகைவ. இதே விஷயத்தை இப்ப சாய்க்கிறார். என்ன சொன்ன அப்படின்னாக்கா, புண்ணியம் வித்யானுகூலம் இஹ இங்கே வித்யானுகூலம், வித்யைக்கு அனுகூலமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அது எது எது இக இக இந்த நம்ம பண்ற இந்த விஷயங்கள்ல அதுல வித்யானுகூலமா இது இருந்ததுன்னாக்கா, வித்யானுகூலமா இருந்ததுன்னாக்கா அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, சபலதா புண்ணியமானது சபலதா சபலமா இருக்கும் அது. ஏன்னா சசிய வித்யா பிரதத்வா அது நமக்கு பிரம்ம வித்தியையே நமக்கு சித்திக்க வைக்கிறது. பிரம்ம வித்தியை நமக்கு சித்திக்க வைக்கிறதுனா அது எவ்வளவு வசந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்ம வித்தியைக்கு அனுகூலமான கர்மாக்களை பண்ணுங்கோ. அது காமியமா இருந்தா கூட பரவாயில்ல. அது சொன்ன பாருங்க, காரி இஷ்டி மழை வேணும், தானியம் வேணும், மாறி இதெல்லாம் பசுமாடு எல்லாம் வேணும்,
அப்படின்னா பண்ணினான்னு வச்சுக்கோங்கோ, அதெல்லாம் பிரம்ம வித்யைக்கு அனுகூலமானது. பிரம்ம வித்யைக்கு அனுகூலமானத அங்க சொல்றது. அதனால அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் அது புண்ணியமா இருந்தாலும் தர்மமா இருந்தாலும் வித்யைக்கு அனுகூலமா இருக்கு. அப்படிப்பட்ட கர்மாக்கள் நமக்கு உபாதேயமே, அதையில விட்டுறக்கூடாது. புண்ணிய கர்மா விட்டுணும்னா உடனே நான் வந்து காரிய திருஷ்டி பண்ண மாட்டேன், இதுக்கு பண்ண மாட்டான்னு சொல்லக்கூடாது. எது நமக்கு உபாசனத்துக்கு அனுகூலமா இருக்குமோ அதை அவசியம் அனுப்பிச்சே ஆகணும். இல்லாத போனா நமக்கு இது வந்துடும், நமக்கு காரியம் சித்திக்காது. ஏன்னா நமக்கு ஆயுசு வேணும், ஆரோக்கியம் வேணும், உடம்பு நல்லா இருக்கணும், அதுக்கு போகம் வேணும், போகம் வேணும்னா அதுக்கு பணம் வேணும், இவைகள்லாம் நமக்கு தேவையாச்சு. இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால உபாசனத்தை அனுட்டிக்க முடியும். அதுக்கோசம் இதெல்லாம் பண்ணுறோம், அது தப்பு இல்லை. ஆனால் தஸ்யாம் எதுனா உபயுக்தம், அந்த எஸ்யாம் தஸ்யாம் அந்த பிரம்ம வித்தியில எது நான் உபயுக்தம், எது உபயோகிக்கப்படவில்லையோ, மொத்தம் உபயோகிக்கவே இல்லை, வித்தியில உபயோகிக்காம சுவார்த்தமா உத்தம் பண்ணிவிட்டான். அப்போ ததபி, அது புண்ணியமா இருந்தா கூட சரி, அது தர்மமா இருந்தா கூட சரி, புண்ணியமா இருந்தாலும் சரி தர்மமா இருந்தாலும் சரி, அது என்ன ஆகும்? துரிதவத்து, துரிதம்னாக்க பாபம்னு அர்த்தம். பாவகர்மா மாதிரி பந்தகத்வேன வாரியம், அது பந்தகமா போயிடுறது. சொன்ன மொழியோ, ஏன்னா காமம் அந்த மாதிரி பண்ணணும், நமக்கு பிரீதி வைக்கக்கூடாது. பிரீதி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்கோ, சின்ன சின்ன வஸ்துலேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய வஸ்து பரியந்தம் ஆசை பெருகின்றே போகும். ஆதிபரதர் அப்படிப்பட்ட உபாசகர், பெரிய ராஜா வானப்பிரஸ்தரா வந்துட்டு அங்க வந்து ஒரு மான் குட்டியை பார்த்து ஆசைப்பட்டுட்டேன், ஐயோ மான் குட்டிக்கு அடிபட்டுருத்தே, மான் 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 சிந்தனை பண்ண கடைசியில் என்னாச்சு, அவருடைய யோகமே கெட்டு போயிடுச்சு. தனக்கோசரம் கூட பண்ணிக்கல, அவர் பண்ணது ஒரு மான் குட்டிக்கோசரம் அவர் பண்ணிட்டு இருந்தார். அதையே நினைச்சிட்டு பண்ணதுனால மானா பிறந்தார். ஆனால் வித்யா மகாத்மியத்தினால அவருக்கு அந்த ஞாபகம் இருந்தது, மான் ஜென்மம் போச்சு, அப்புறம் ஜடபரதரா பிறந்தார். அதுக்கப்புறம் வித்தியை அனுப்பிச்சு மோட்சத்தை அடைஞ்சேன்ட்டு விஷ்ணுபுராணம் சொல்லிட்டு போறது, ஜடபரத உபாக்கியானே பேர். அதனால இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் நமக்கு பந்தகமா போயிடும், சுவார்த்தமா பிரவர்த்திச்சா, பலத்தை அபேட்சிச்சு பிரவர்த்திச்சா. அதனால துரிதவத்து, பாவகர்மா எப்படி வாரியம், அதெல்லாம் தள்ளிடணும், அதெல்லாம் நம்ம பக்கத்துலயே நெருங்க விடக்கூடாது. அந்த மாதிரிதான் இந்த காமிய கர்மாவும் வித்யைக்கு உபயோகப்படாத காமிய கர்மாவா இருந்தாக்கா அவைகள் எல்லாம் தள்ளிடணும், பாவகர்மாவை மாதிரி தள்ளிவிடணும், அதெல்லாம் தேவையே இல்லைன்னு தள்ளிவிடணும். அதுக்கு உதாரணம் காராகாரோ பருத்தே, காராகாரத்துல தள்ளப்பட்டிருக்காவத்த மாட்டோம், அவனுக்கு நிகழ இவ்வளத்தக நிகழம் கட்டுறது எதனால, ரெண்டுத்தினால, யாருக்கு? சாரபௌமஸ்ய பிரத்யே, பெரிய சக்கரவர்த்தி மகாகிருப்பாடு தான் அவன், ஆனால் அவனுக்கு பக்ஷபாதம் தெரியாதவன், மொத்தம் தப்பு பண்ணினான்னு என்ன ஆகுது, அவனை பிரத்யன் ரொம்ப வேண்டிய வேலைக்காரன் தான், அப்படி இருந்தா கூட அவனை தள்ளிடுறா, ஜெயில தள்ளிடுறா. அப்ப சாரபௌமஸ்ய பிரத்யே ஹைமம் காஷ்ணாய சஞ்சே, ஹைமன்னா என்ன அர்த்தம், சொர்ணமயமான விலங்கு செங்கலி, காஷ்ணாயசம்னாக்க இரும்பு, இரும்பாலான செங்கலி. இந்த ரெண்டு செங்கலியில இரும்புன்றதுனால அதை எடுத்துடும், சொர்ணமான பந்தனம்னாக்க சொர்ணமான விலங்குன்னா அது வேண்டாம்னு சொல்லுவானா ராஜா என்ன பண்ணுவான், பிரசதன சமையே அவன் இந்த வேலைக்காரனையும் பிரசாதம் பண்ணுவான், என்ன இருந்தாலும் சரி அவன் அபராத கஷமனை பிரார்த்திச்சான், பிரார்த்திச்சுட்டான்னாக்க அவன் என்ன பண்ணுவான் ராஜா, உடனே அவனுக்கு அனுகிரகிப்பான், பிரதானம் பண்ணுவான், தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கிறான், போனா போது அவன் ஒத்துடலாம். அந்த சமயத்துல தங்கோன்றதுனால அந்த விலங்க அப்படியே விட்டுற மாட்டான், இரும்புன்றதுனால அதை தூக்கி போட்டுற மாட்டான், ரெண்டுமே நமக்கு தேவையில்லை தான், ஏன்னா அந்த சுதந்திரம் போயிடுமே கட்டி போட்டாக்க. அதனால ஹைமம் காஷ்ணாய செஞ்ச இரும்பாலான விலங்கு, சொர்ணத்தாலான விலங்கு, அதை பிரசதன சமையே
ஆனா அருள் அருள் புரியச்சே தப்பு பண்ணினவன அவன் அபராத சோனம் பிரார்த்திச்சுட்டு அவனை மன்னிச்சு அவனை வெளியில கொண்டு வரச்சு சிறையில இருந்து வெளில கொண்டு வரச்சு வஞ்சனியம் சகைவ சகைவ சேர்ந்தேதான் சொர்ணம்ன்றதுனால கொஞ்ச நாள் இருக்கட்டும் இரும்புன்றதுனால உடனே எடுத்துடணுன்றது கிடையாது ரெண்டுத்தையுமே எடுத்து போட்டுடணும் விலங்குலேருந்து விடுதலையை கொடுக்கணும் அது சொர்ணம்ன்றதுனால மாட்டின்னு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை ரெண்டுமே அவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க பந்தகமாக தான் இருக்கு அதில் மாட்டின்னு அவனால் வெளில வர முடியாது அதனால இப்ப சொல்ற வஞ்சனீயம் சகைவ ஆகவே இந்த கர்ஷாய சொன்ன இரும்பு அது பாபகர்மான்னு அர்த்தம் ஹைமம் அப்படின்னாக்கா அது ஸ்வர்ணம் அது புண்ணியகர்மான்னு அர்த்தம் ரெண்டுமே நமக்கு பந்தகமாக தான் இருக்கு ஏன்னா அதுவும் தப்பு தானே பெருமாள் சொல்லி சொல்லி பார்த்துட்டே உனக்கோசனம் நீ பிரவர்த்திக்காத பழத்தை பற்றி சிந்தனை பண்ணாத உனக்கு பழசங்கம் கூடாது கர்த்தத்துவ சங்கம் கூடாது அப்படின்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு பெருமாள் அப்படி சொன்னாலும் கூட பத்த நாள் தான் பண்ணுவேன் எனக்கு பழம் தான் முக்கியம் அப்படின்னு ஒருத்தன் போனான்னாக்க பெருமாள்கிட்ட அவன் தப்பு பண்ணிட்டான் அதனால பெருமாள் என்ன பண்ண திரும்ப திரும்ப இந்த உடம்பாகிற ஒரு சிறை அதில் கட்டி போட்டுட்டார் உடம்பாகிற சிறை அது கட்டி போட்டுட்டார் அப்படி கட்டி போட்டுட்டா என்னாச்சு அதில் பாபகர்மாவும் நம்மளை கட்டி போடுறது புண்ணியகர்மாவும் கட்டி போடுறது அதில் பாபகர்மாவுண்டி விட்டுடுறேன் அதுல நான் விட்டுறேன் புண்ணியகர்மா வந்து பண்ணிருக்கேன்னா அதுவும் கட்டுதல் தானே அப்ப இந்த உடம்புலயே தான் இருக்கணும் இந்த உடம்பா எப்படிப்பட்டது பொல்லா அழுக்குடம்பு இது நம்மளை படுத்தி எடுத்துணும் எவ்வளவோ கஷ்டங்களை நாம் அனுபவிப்போம் ஆதரனால இந்த உடம்பாகிற சிறை அந்த சிறையில புண்ணியமாகிற ஸ்வர்ண விலங்கு பாபமாகிற இரும்பு விலங்கு அதனால கட்டுப்பட்டு கட்டப்பட்டிருக்கோம் நாமும் அப்படி கட்டப்பட்டிருக்கிற சமயத்துல பெருமாள் நமக்கு அருள் புரியணும்னாக்கா ரெண்டுத்தையும் தான் ரெண்டு விலங்குல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கணும் அதுக்கு வேணும்னா என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் விட்டுடணும் அந்த ரெண்டு சிந்தனையும் வரவே கூடாது எப்படி பாபத்தை நம்ம பண்ண மாட்டோமோ அந்த மாதிரி புண்ணியம் கூட பண்ணக்கூடாது பண்ணாம பெருமாளை உபாசனம் பண்ணிண்டு பெருமாளை தியானம் பண்ணிண்டு பெருமாளுக்கு ஏத்த மாதிரி பெருமாளுக்கு எப்படி அனுகூலமா இருக்குமோ அந்த மாதிரி கர்மாக்களை நம்ம அனுஷ்டிக்கணும் உபாசனத்துக்கு எது அனுகூலமோ அந்த கர்மாக்களும் அனுஷ்டிக்கிறோம் அந்த மாதிரி பண்ணினான்னாக்க அவனுக்கு நல்ல சிரேயஸ் வரும் மோட்சம் அவனுக்கு கிடைக்கும் அதனால இந்த புண்ணியமோ பாபமோ ரெண்டுமே இங்கே ஒற்றதில்லை ரெண்டுமே நாசத்தை அடையிறது அப்படிங்கிறது தான் வேத சித்தாந்தம் சூத்திரகாரர் சித்தாந்தம் பகவத்கீதா சித்தாந்தம் சர்வ சித்தாந்தம் அதனால நல்ல வேதாந்தியா இருக்கிறவன் இப்படிதான் அங்கீகரிப்பான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் இந்த ஸ்லோகம் செய்யுங்கோ புண்ணியம் வித்யானுகூலம் யதிக சபலதாம் தஸ்ய வித்யா பிரதத்வாத் தஸ்யாம் எண்ணோபயுக்தம் ததபி துரிதவத் பந்தகத்வேன வார்யம் காராகாரோபருத்தே நிகழயுகலத சார்வபௌமஸ்ய பிரத்யே ஹைமம் கார்ஷாய சஞ்ச பிரசதன சமயே வஞ்சனீயம் சகைவ கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.